டேரக்டர் லிங்குசாமி அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு சூப்பரான படங்கள் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் ஆனந்தம், ரன், சண்டைக்கோழி, பையா, சண்டைக்கோழி டூ, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாரியர் போன்ற படங்கள் கொடுத்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான டேரக்டராக தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அவருடைய பிரதர் சுபாஷ் சந்திர போஸோட சேர்ந்து திருப்பதி பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வச்சிருந்தாரு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விதமான ஒரு கலெக்ஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில படங்கள் நல்லா போயிட்டு இருந்தாலும் ஒரு சில படங்கள் சரியாக போகலை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் லிங்குசாமி அவர்கள் 2014 கார்த்தி சமந்தா வச்சு என்னி ஏழு நாட்கள் அப்படின்ற ஒரு படத்தை வந்து தயாரிச்சு அவர் வந்து இயக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிவிபி கேபிட்டல் கிட்ட போயிட்டு கிட்டத்தட்ட 1,03,00,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்காரா. ஸோ அந்த ஒரு கடன் இப்போ வரைக்கும் அவர் திருப்பி கொடுக்கல அப்படின்றதுக்காக ஸோ இப்போ பிவிபி கேபிட்டல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட்ல. ஸோ அப்போ ஹைகோர்ட் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய லிங்குசாமி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த காசை திருப்பி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய லிங்குசாமி அவர்கள் அவருடைய அவர்கிட்ட இருக்கக்கூடிய செக்கில் வந்து கிட்டத்தட்ட 1,03,00,000 வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த செக் வந்து பேங்க்ல போய் கொடுக்கும்போது பவுன்ஸ் ஆயிருக்கா, செக் பவுன்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால பிவிபி கேபிட்டல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைதாபேட் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வழக்கு வந்து போட்டிருக்காங்களா. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைதாபேட் கோர்ட்ல இருந்து லிங்குசாமி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 6 சிறை தண்டனை கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கர வரையெல்லாம் பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க நம்மளுடைய தமிழ் பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.